இப்போ நீங்கள் பார்த்த காட்சிகளில் ஆலிவ் மரங்கள் வெட்டி வீழ்த்தப்படுது. இதை செஞ்சது யார் அப்படின்னு கேட்டால் இஸ்ரேலியர்கள். இது யாருக்கு சொந்தமான நிலம் கேட்டால் பாலஸ்தீனியர்கள். பாலஸ்தீனியர்களுக்கு 1000 ஆண்டுகளுக்கு மேலே உற்ற நண்பனா, தன்னுடைய தாத்தாவா, தன்னுடைய பாட்டியா, தன்னுடைய அம்மாவா அப்பாவா இருக்கக்கூடிய ஒரு மர வகை எதுன்னு கேட்டால் அது ஆலிவ் மரங்கள். தன்னுடைய தாய் நிலத்தில் அம்மாவுக்கு இணையாக பாலஸ்தீனியர்கள் நேசிக்கக்கூடிய ஒரு மரம் எதுனா அது ஆலிவ் மரங்கள். நீங்கள் இருக்கக்கூடிய ஊரில், நான் தமிழ் தான் பேசுகிறேன், நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கவங்க கண்டிப்பாக தமிழர்களாக தான் இருப்பீங்க, அது வெவ்வேறு நாடுகளில் இருக்கலாம் இல்லையா. அப்போது அங்கெல்லாம் ஆலிவ் மரங்கள் இருக்கா? நல்லா யோசிச்சு பாருங்கள், எங்கேயாவது தேடி பாருங்கள், ஆலிவ் மரங்கள் நீங்கள் இருக்கக்கூடிய ஏரியாக்களில் பக்கத்தில் இருக்காங்க. அது இருக்கக்கூடிய இடம் பாலஸ்தீன். ஆலிவ் மரங்களுடைய தாய் வீடு அப்படின்னு சொல்லும்போது அது பாலஸ்தீன். இன்னமும் 4000 ஆண்டு பழமையான ஆலிவ் மரம் ஒன்று பாலஸ்தீனத்தில் இருக்கு. அது தொடர்பான வீடியோக்கள் இன்னமும் நெட்டில் பார்க்க முடியும். அப்படி இந்த பாலஸ்தீனியர்களுக்கும் ஆலிவுக்கும் இடையில இருக்கக்கூடிய உறவை வெட்டி வீழ்த்தியிருக்காங்க இஸ்ரேலியர்கள். இது மட்டுமல்ல, இஸ்ரேலியர்கள் அப்படிங்கிற அந்த யூத இனம் இந்த பாலஸ்தீனர்களிடம் அவங்களுடைய தாய் நிலத்தினுடைய அடையாளத்தை அளிக்கிறதுக்காக செய்த ஒப்பற்ற சில காரியங்களில் ஒன்று தான் இந்த ஆலிவ் ட்ரீ அழிப்பு அப்படிங்கிறது. அப்படி இந்த ஆலிவ் ட்ரீல என்ன இருக்கு அப்படிங்கிறது தான் இன்னைக்கான வீடியோ. அமெரிக்காவில் இருந்து இறக்குமதி செஞ்சிருக்காங்க புல்டோசர்களை. எதுக்காக? பாலஸ்தீனத்தினருடைய அந்த ஆலிவ் மரங்கள் அவ்வளவு வலிமையானது, அவ்வளவு சீக்கிரத்தில் நிலத்திலிருந்து எடுத்துட முடியாது. ஏன் அப்படின்னா, அது பல ஆண்டு காலமாக அது அங்கேயே இருக்கக்கூடிய 10 ஆண்டுகள் ஆகுமா ஒரு மரம் வந்து பூக்குறதுக்கு. நம்ம வீட்டில் பொம்பளை பிள்ளைங்க வந்து சடங்காயிருச்சுன்னா அதுக்கு ஒரு வயது வச்சுருப்போம். அது மாதிரி ஆலிவ் மரங்கள் அப்படிங்கிறது அந்த பூ பூக்குறதுக்கு 10 வருஷம் ஆகுமா. மூங்கில் இருக்குல்ல, அது வளராது அவ்வளோ சீக்கிரத்தில், அது வளர்றதுக்கே 4 வருஷம் ஆகும்பாங்க. 4 வருஷத்துக்கு அப்புறம் அதனுடைய வளர்ச்சிங்கிறது அபார வளர்ச்சியாக இருக்கும்பாங்க. அது மாதிரி இந்த ஆலிவ் மரங்கள் 10 ஆண்டுகளுக்கு பிறகு தான் பூக்கும், அதற்கு பிறகு காய்க்கும், அதற்கு பிறகு தான் கனியும். அப்போ இந்த ஆலிவ் பழங்கள், ஆலிவ் மரத்தினுடைய இலை, இது எல்லாமே விலை உயர்ந்தது. இன்றைக்கி உலகத்தில் பல நாடுகள் ஆலிவ் எண்ணெய், நீங்கள் கண்டிப்பாக வந்து இன்றைக்கி நம்ம வீடுகளில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கெல்லாம் ஆலிவ் எண்ணெய் தேய்ங்கம்பாங்க. ரொம்ப காஸ்ட்லியானது. நீங்கள் கடல் எண்ணெயோ நல்லெண்ணெய் மாதிரியோ ஆலிவ் எண்ணெயோ வாங்க முடியாது. ஒரிஜினாலிட்டி அப்படின்னு இருக்கக்கூடிய ஆலிவ் எண்ணெயினுடைய ரேட் எல்லாமே 5000க்கு மேலே ஒரு லிட்ரு, நல்ல குவாலிட்டியான ஆலிவ் எண்ணெய்கள். அது மட்டும் இல்லை, ஆலிவ் எண்ணெய் மூலிமா கிடைக்கக்கூடிய விஷயங்களாகட்டும், ஆலிவ் பழங்களுடைய ஏற்றுமதி, இது எல்லாமே பாலஸ்தீனியர்களுக்கு பெரிய அளவிலான விவசாயத்துக்கு கை கொடுத்துருக்கு. 70% பாலஸ்தீனியர்கள் இந்த ஆலிவ் மரங்கள் மூலியமாகவும் ஆலிவ் தொழில்கள் மூலியமாகவும் பெரிய அளவில் நன்மை அடைஞ்சாங்க. அப்போ பாலஸ்தீனத்தினருடைய அந்த வணிகத்தையும் வர்த்தகத்தையும் லாபத்தையும் கட் பண்ணணும், அவங்களுடைய வாழ்வாதாரத்தை ஒட்டுமொத்தமாக அழிக்கணும், அவங்களுடைய அடையாளமாக இருக்கக்கூடிய அந்த ஆலிவ் மரங்களை ஒட்டுமொத்தமாக அழிக்கணுங்கிறதுக்காக இஸ்ரேலியர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா செட்லர்ஸ் அப்படிம்பாங்க. அதாவது இஸ்ரேல் நாட்டில் இருந்து அந்த வேலை வாய்ப்புக்காக பாலஸ்தீனியர்கள் இந்த கேட்டு வழியாக வந்து காசா ஏரியாக்களில் இருந்து இஸ்ரேலுக்குள்ளே போயிட்டு வேலை பார்த்துட்டு வருவாங்க. அப்படி வந்து போயிட்டு வரும்போது இஸ்ரேல் நாட்டில் இருந்தும் குடியேறிகள் வந்தேரிகள் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, ஏற்கனவே வந்தேரியாக இருந்துதான் 1948 இஸ்ரேலிகள் பாலஸ்தீனத்தினுடைய ஒரு பகுதியாக இருக்கக்கூடிய ஒரு பகுதியை இஸ்ரேலில் ஒரு நாடாக அறிவிச்சாங்க. அந்த பக்கத்தில் கேட்டு போட்டாங்க, அந்த கேட்டை ஓப்பன் பண்ணுறதுக்கே காசு வாங்கினாங்க. இப்போது அந்த இஸ்ரேலியர்களில் 144க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வந்து பார்த்திங்கன்னா உள்ளுக்குள்ள நுழையுது. அதற்கு பிறகு 12 குடும்பங்கள் ஜெருசலேமத்தினுடைய பேஸ் ஜெருசலேம் இருக்குல்ல, அதில் வந்து குடிபுகுந்துருக்கு. இப்படி குடிபுகுந்தவங்கள்லாம் என்ன செய்கிறாங்கன்னா, இஸ்ரேலுக்கு டைரெக்டாக எங்கெங்கெல்லாம் வந்து ஆலிவ் மரங்கள் இருக்குங்கிற லிஸ்ட் வந்து கொடுக்குறாங்க. 1977 அமெரிக்காவிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்ட புல்டோசர்களுடைய பேர் வந்து, கம்பெனியினுடைய பேர் வந்து கேட்டர்பில்லர். அந்த புல்டோசர்கள் இந்த ஆலிவ் மரங்களை வெட்டுறதுக்காகவே ஸ்பெசிஃபிக்காக வந்து பார்த்தீங்கன்னா மேட் செய்யப்பட்டிருக்கு D9 and D10. இதான் வந்து அந்த புல்டோசர்களுடைய பேர். அந்த ஸ்பெசிஃபிக்கான புல்டோசர்கள் மூலியமாக அந்த ஃபோட்டோஸ்லாம் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. இப்போது அந்த புல்டோசர்கள் மூலியமாக தான் இந்த ஆலிவ் மரங்களை வெட்டி வீழ்த்துறாங்க. அதுவும் நீங்கள் தண்டோடு வெட்டிட்டீங்கன்னா அந்த மரங்கள் மறுபடியும் வளர்ந்துடும். அதனால் அந்த மரத்தை வேரோடு அந்த இடத்துலேருந்து பிடுங்குறாங்க, புட்டிங்கி வெறியிறாங்க.
அதுக்கு பிறகு அது இஸ்ரேலுக்கு நாடு கடத்தப்படுது, கேட் வழியாக கொண்டு போகப்படுது. அதற்கு பிறகு அதை சல்லி சல்லியாக வெட்டி எடுக்கிறாங்க, இலைகளை பயன்படுத்துகிறாங்க, கனிகளை பயன்படுத்துகிறாங்க, காய்களை பயன்படுத்துகிறாங்க. அந்த மரத்தினுடைய ஒவ்வொரு பகுதியுமே பல கோடி ரூபாய் சொத்து மதிப்புடையது. அதுதான் ரொம்ப முக்கியம். எக்கனாமிக்கல் லெவலில் எப்படி இந்த ஆலிவ் ட்ரீ எவ்வளவு பில்லியன் டாலருக்கு போயிட்டுருக்கு அப்படிங்கிற ரிப்போர்ட்லாம் நம்மகிட்ட இருக்குது, வரிசையாக சொல்கிறேன். அப்படிப்பட்ட சோர்ஸை கட் பண்ணுறாங்க இஸ்ரேலியர்கள் பாலஸ்தீனத்திட்டது. 3000 பாலஸ்தீன வீடுகள், பசுமையான வீடுகள் எல்லாமே ஆலிவ் மரங்களால் கட்டப்பட்டது. அந்த மரங்கள், அந்த வீடுகள் எல்லாத்தையுமே இஸ்ரேலியர்கள் இடிக்கிறாங்க. இது நடந்தது 2004 நடந்துச்சு. இந்த கேட்டர்பில்லர் அப்படிங்கிற கம்பெனி 2014 இவங்களுக்கு கொடுக்குறாங்க, எங்க இஸ்ரேலியர்களுக்கு இதை கொடுத்து அந்த மரங்களை பூரா வெட்டு அப்படிங்கிறாங்க. அதற்கு பிறகு யூஎன் அஃபீஷியல், யுனைடெட் நேஷன்ஸ் என்ன சொல்லுதுன்னா, ஐக்கிய நாடுகள் சபை 2004 ஒரு வார்னிங் கொடுக்குறாங்க, பசுமை வீடுகளை இடிச்சு தள்ளுறதுக்கு யார் உங்களுக்கு ரைட்ஸ் கொடுக்குறதுன்னு இஸ்ரேலை கண்டிக்கிறாங்க. ஆக்கிரமிப்பாளர் தான் நீ அப்படிங்கிறத உலக நாடுகள் எல்லாமே ஏற்றுக்குச்சு. இப்படிப்பட்ட நீ இப்படி அழிக்கக்கூடிய வேலையை செய்யக்கூடாது, கிரீன் வீடுகளை அழிக்காத அப்படிங்கிற உத்தரவை கொடுக்குறாங்க. எப்படி இவங்க உள்ளே வந்து இந்த வேலையை பார்க்குறாங்க அப்படிங்கிறது ரொம்ப பியூட்டிஃபுல்லான மெசேஜ் நண்பர்கள். என்னென்னா, ரோடு போட்டு தரேன் அப்படிங்கிற பேரில் இஸ்ரேலுடைய ஏரியாக்கள் அப்படிங்கிறது குன்று, மலை, அதற்கு பிறகு நிலம், இப்படி தான் இருக்கும். பாலஸ்தீனத்துலேயும் அப்படி தான், குன்று, நிலம். ஏன்னா பாலஸ்தீனத்தினுடைய பகுதி எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் இஸ்ரேலும் இருக்கும். ஏன் அப்படின்னா, அவங்க இங்கேருந்து கைப்பற்றப்பட்டது தானே, பாலஸ்தீனத்திலேருந்து கைப்பற்றப்பட்ட அந்த திருடிட்டு போன நிலம் தான் வந்து இஸ்ரேல் அப்படிங்கிற ஒரு நாடு. அப்படிப்பட்ட அந்த திருடப்பட்ட நபர்கள் எல்லாருமே யூதர்கள். அவங்க என்ன பண்ணுறாங்க, கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ரோடு போடுறோம் அப்படிங்கிற பேரில், மக்களுக்கு தேவையான விஷயங்களை செஞ்சு கொடுக்குறோங்கிற பேரில். ஏன்னா எக்கனாமிக்கல் லெவலில் இஸ்ரேல் வந்து ஸ்ட்ராங்காக கொஞ்சம் கொஞ்சமாக வளர ஆரம்பித்தாங்க. ஆஃப்டர் 90க்கு அப்புறம், 1990 பிறகு ரொம்ப பெரிய லெவலில் வளர ஆரம்பித்தாங்க. அதை பயன்படுத்தி இந்த ரோடு போடுறேங்கிற பேரில் இங்கே இருக்கக்கூடிய ஆலிவ் மரங்கள் எல்லாத்தையுமே, அந்த ஆலிவ் மரங்கள் இருக்கக்கூடிய ஏரியாக்களில் தான் ரோடு போட முடியும்னு சொல்லிட்டு பாலஸ்தீனியர்களை ஏமாத்துறாங்க. அதற்கு பிறகு இந்த ஆலிவ் மரங்களுக்குன்னு ஒரு ஸ்பெஷல் இருக்குது, இது வந்து வறண்ட நிலத்தில் மட்டும்தான் வளரக்கூடியது, நம்ம ஊரில் வளராது. ஆனால் ராஜஸ்தானில் இதுக்காகவே ஸ்பெசிஃபிக்காக கோதாவரி ஆறுகளில் இருந்து கொண்டு வரப்பட்ட அந்த மண் பரப்பெல்லாம் வச்சு அதை வச்சு வளர்க்குறதுக்கான முயற்சிகளில் ஈடுபட்டுக்கிட்டு இருக்காங்க ராஜஸ்தான் மாநிலத்தில். இது மட்டும் இல்லை, 4000 ஆண்டுகள் பழமையான மரங்கள் எல்லாமே இன்னமும் பாலஸ்தீனத்தில் இருக்குது. அது எல்லாத்தையும், அந்த பழமையான மரங்கள் எல்லாத்தையுமே வெட்டுறதுக்கான வேலையை ஃபுல்லாமே இஸ்ரேலியர்கள் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லை, அக்டோபரில் தான் நண்பர்களே இங்கே வந்து அறுவடை அப்படிங்கிறது இருக்கும், ஆலிவ் ட்ரீவினுடைய அறுவடை அப்படிங்கிறது. அந்த அறுவடை காலத்தில் தான் நம்ம இப்போ வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். இப்போ அக்டோபர் லாஸ்ட் இல்லையா, அந்த பூத்த அந்த மரங்களில் இருந்து காய்களும் கனிகளும் கிடைக்கக்கூடிய மாதம் தான் இந்த அக்டோபர் மாதம். அந்த அறுவடையை தட்ட செஞ்சிருக்கு இஸ்ரேல். இப்படிப்பட்ட நேரத்தில் வந்து 70% பழங்கள் உலகத்தில், 70% ஆலிவ் பழங்கள் பாலஸ்தீனத்தில் இருந்து கிடைக்குது. சிரியாவும் அதனுடைய தாய் வீடு தான், அங்கேயும் கிடைக்குது. ஜோர்டான்லையும் சிரியாவையும் நம்ம ஊரில் விசேஷங்களில் எப்படி வேப்பளையும் மாவளையும் ரொம்ப சடங்குகளுக்கு பயன்படுத்துகிறோமோ அதே மாதிரி அந்த ஆலிவ் இலைகளை அவங்க சடங்குகளுக்கு பயன்படுத்துகிறாங்க. தங்களுடைய விசேஷ நாட்களில் வீடுகளை அலங்கரிக்கிறதுக்கு இந்த ஆலிவ் மரங்களை தான் பயன்படுத்துகிறாங்க, மர இலைகளை தான் பயன்படுத்துகிறாங்க. தற்சார்பு பொருளாதாரம், இன்றைக்கி நம்ம ஊரில் சீமான் மாதிரியான நபர்கள் தற்சார்பு பொருளாதாரத்தை பேசுகிறாங்களே, ஒரு வீடாக அதில் மாடு இருக்கும், மாடாக பக்கத்தில் வந்து நிலம் இருக்கும், அந்த நிலத்தில் இருந்து தக்காளியாக இதுவா அதுவா அதுவா எல்லாத்தையும் எடுத்துப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தற்சார்பு பொருளாதாரம், வீட்டை சுற்றி ஏற்ற ஒரு மனுஷன் வாழ்ந்துட முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயம், வெளியிலலாம் போக தேவையில்லை. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை இந்த ஆலிவ் ட்ரீ இந்த மக்களுக்கு கொடுத்துருக்கு நண்பர்களே, அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த ஆலிவ் மரங்கள் மூலிமா இவங்களுக்கு கிடைச்சிருக்கக்கூடிய இலையில இருந்து மட்டும் கிடைக்கக்கூடிய நன்மையை சொல்கிறேன், கேட்டுக்கோங்க. பல்வலிக்கு மருந்தாக பயன்படுது, பாக்டீரியா தொற்று அப்படிங்கிற விஷயத்தையே சரி செஞ்சு கொடுக்கக்கூடியதான். நம்ம ஊரில் கொரோனா வைரஸ்லாம் வந்துச்சே, பாக்டீரியா வைரஸ் உள்ளிட்ட விஷயங்கள் எல்லாத்தையுமே இதன் மூலிமா சரி செய்ய முடியுங்கிறாங்க. எலும்பு நோய்க்கு மருந்தாக இருக்கக்கூடியதான். சக்கரை நோய்ங்கிற ஒன்று இந்த ஆலிவிலையை வெறுமனை எடுத்து சுவாசிக்கிறதுனாலையும் அதை வந்து பொடியாக்கி சாப்பிட்றதன் மூலிமா சக்கரை நோயே இருக்காதான் பாலஸ்தீனியர்களுக்கு. அதற்கு பிறகு கேன்சரை குணப்படுத்தக்கூடிய மருந்து இந்த ஆலிவ் இலைக்கு இருக்குங்கிறாங்க, இதயத்தை பலப்படுத்தக்கூடியதான். ஆனால் இன்னைக்கு இதய நொறுங்கி பாலஸ்தீனியர்கள் நாடு விட்டு நாடு ஓடிக்கிட்டு இருக்காங்க, தாய் நிலத்தை விட்டு. ஒருத்தனை வந்து
வந்து குடிபுகுந்து உட்காரா ஓரமாக உட்காந்து கோடா அப்படின்னு சொன்னவங்க இன்றைக்கி அவங்களையே வந்து துரத்தி விடக்கூடிய நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்காங்கன்னா நம்மெல்லாம் ஏமாத்தணும். அந்த யூத இனத்தினுடைய ஜீன் தான் நம்ம கோயிலோட கருவறைக்குள்ளே போய் உட்காந்துருக்க நண்பர்களே, அது எந்த நேரம்னாலும் நம்ம தமிழர்களை தமிழ்நாட்டை விட்டு விரட்டுறை அடிக்கிறதுக்கு தயாராக இருக்குங்கிறதையும் நான் சொல்லிக்கிறேன். இந்த இடத்துல இப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஆலிவ் எண்ணெய் எதுக்கு பயன்படுது? தோல் புத்துணர்வு அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு, தலைமுடிக்கு மருந்தாக பயன்படுது, நோயாளிகளுடைய உற்ற நண்பனாக இருக்கக்கூடியது தான் இந்த ஆலிவ் எண்ணெய் அப்படிங்கிறாங்க. கிறிஸ்தவ மதத்தில் மத ரிலேட்டடாக பார்க்கும்போது ஆலிவ் எண்ணெய் கிறிஸ்தவ மதத்தில் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்று. அதே மாதிரி இஸ்லாமியர்களும் இந்த ஆலிவ் அப்படிங்கிற ஒரு விடயத்தை பெரிய அளவில் தங்களுடைய குரானில் பயன்படுத்தியிருக்கு. அந்த வார்த்தைகளில் கிறிஸ்தவ மதத்தில் பைபிளில் 200 மேற்பட்ட இடங்களில், பழைய ஏற்பாடில் புதிய ஏற்பாடில் 200 மேற்பட்ட இடங்களில் இந்த ஆலிவ் அப்படிங்கிற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கு. அப்போது அந்த வார்த்தைக்கு சொந்தக்கார நாடாக இருக்கக்கூடிய பாலஸ்தீனத்தை அழிக்கிறது, அந்த மரங்கள் பழமையான மரங்களை அழிக்கக்கூடிய வேலையைத்தான் இஸ்ரேலிய செட்டிலர்ஸ் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. எவ்வளவு பெரிய ஒரு அப்பட்டமான இன அழிப்பு, பசுமை அழிப்பு, இயற்கை அழிப்பு, இதை பூரா இஸ்ரேல் கொஞ்சம் கொஞ்சமாக செஞ்சுக்கிட்டு இருக்கு 1967 பிறகுல இருந்து. இது எதுவுமே உலகத்துக்கு தெரியாது. இப்போ இந்த போர் நடக்கிறது மூலமா இதை மக்கள் பார்த்துக்கிட்டு இருப்பீங்க அப்படிங்கிற நம்பிக்கையில் தான் இதை பதிவு செய்யும். இஸ்ரேல் தினந்தோறும் இதை பயன்படுத்துகிறாங்க இந்த ஆலிவில். எதுக்கு? இங்கேருந்து வெட்டி கொண்டு போனாங்கல்ல, பாலஸ்தீனத்திலிருந்து வெட்டி கொண்டு போனாங்கல்ல மரங்கள், அது எல்லாத்தையுமே இஸ்ரேலியர்கள் தங்களுடைய சொந்த பயன்பாட்டுக்காக அந்த ஆலிவ் எண்ணெய்களையும் இலைகளையும் பயன்படுத்துகிறாங்க. அவங்களுடைய நிலத்திலையும் அது விளையும், ஆனால் அந்த மரங்களை எல்லாத்தையும் அவங்க பாதுகாக்கிறாங்க. இவங்கள்ட்ட இருந்து அந்த மரத்தை எல்லாத்தையும் பிடுங்கி அவங்களுடைய சொந்த நிலமா, இன்னைக்கு பாலஸ்தீனத்தினுடைய அந்த இப்போ நம்ம ஊர்லலாம் தேசிய மரம்னு சொல்லிட்டு ஒன்று சொல்லுவோம் இல்லையா, அதே மாதிரி பாலஸ்தீனத்தினுடைய தேசிய மரமும் ஆலிவ் தான், இஸ்ரேலுடைய தேசிய மரமும் ஆலிவ் தான். அதை எப்போ தெரியுமா இஸ்ரேல் அறிவிக்கிறாங்க? அதுதான் பியூட்டி. 2007 தான் நேஷனல் ட்ரீயா இஸ்ரேல் வந்து அதை அறிவிக்குது. ஆனால் பாலஸ்தீனத்தை வந்து பார்த்தீங்கன்னா ஆண்டாண்டு காலமாக அவங்களுடைய நேஷனல் ட்ரீ அப்படிங்கிறது ஆலிவ். அப்போ எந்த இடத்துல அவங்க செக் வைக்கிறாங்க யூதர்கள் பார்த்தீங்களா, அதையும் நம்ம யுத்து கவனிக்க வேண்டிய தேவை இருக்குது. பிளஸ்டு ஃப்ரூட்ஸ் இன் இஸ்லாம் அப்படிம்பாங்க. அதாவது என்னென்னா, கடவுளால் ஆசீர்வதிக்கப்பட்ட பழங்கள் எது அப்படின்னா அது ஆலிவ் பழங்கள்னு இஸ்லாம் சொல்லுது, குரான் சொல்லுது அப்படின்னு பதிவு பண்ணியிருக்காங்க. பல தலைமுறைகளுக்கு உங்களுடைய நண்பனாகவும் தந்தையாகவும் அம்மாவாகவும் பாட்டியாகவும் தாத்தாகவாகவும் உனக்கு இருக்குண்டா, கிட்டத்தட்ட 5 தலைமுறைக்கான சொத்து இந்த ஆலிவ்ட்ரீ ஒரு வீட்டில் வளர்த்தாங்கன்னா. ஒரு ஏழையினுடைய பசி, ஒருத்த ஏழையா இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது, அந்த வீட்டில் நீ ஆலிவ் மரம் வளர்த்த அப்படின்னா அந்த அளவுக்கு உனக்கு தேவையான எல்லா பொருட்களையுமே உனக்கு கொடுக்கக்கூடியது. அதை ஏற்றுமதி பண்ணுறதன் மூலியமா, அதை விற்கிறதன் மூலியமா, அங்கே கிடைக்கக்கூடிய காய்கறிகள் மூலியமா, இலைய கொடுக்கறதன் மூலியமா கூட நீ சம்பாதிக்கலாண்டா அப்படின்னு பாலஸ்தீனியர்கள் அந்த அடுத்த தலைமுறைக்கு விட்டுட்டு போகக்கூடிய சொத்து தான் இந்த ஆலிவ் மரங்கள். அது மட்டும் இல்லை நண்பர்களே, இதை படிக்க படிக்க கண்ணில் கண்ணீர் வருது. அவ்வளவு தூரம் வந்து அழகாக இந்த மரங்கள் இவ்வளவு மகத்துவம் வாய்ந்ததா அப்படின்னு சொல்லி பார்க்க முடியுது. அப்படிப்பட்ட மரங்களை வெட்டி வீழ்த்துறதுக்கு இந்த இஸ்ரேலிய செட்டலர்ஸுக்கு எப்படி மனம் வந்ததுங்கிறது தான் தெரியல நமக்கு. கடவுளாக பார்க்குறாங்களா இந்த மரத்தை பாலஸ்தீனியர்கள்? அந்த மரத்தை வெட்டும் போது அந்த அம்மா அழுகக்கூடிய காட்சிகள்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த இஸ்லாமிய சகோதரி தன்னுடைய மரங்கள் வெட்டப்படும் போது அழுகக்கூடிய காட்சிகள் வந்து பார்த்துருப்பீங்க. நிறைய அரேபியர்களுடைய செல்ல குழந்தையா வளர்த்த மரம் தான் இந்த ஆலிவ் மரங்கள். அது எல்லாமே இன்னைக்கு அழிக்கப்பட்டுக்கிட்டு இருக்கு அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப வருத்தமா இருக்கு. இன்னைக்கு போர் நடக்கிறதுனால இல்லை, இதுக்கு முன்னாடி 1967 இருந்து கொஞ்சம் கொஞ்சமா இந்த மரங்களை அவங்க அழிச்சுக்கிட்டு இருக்காங்க இஸ்ரேலியர்கள். அதுதான் ரொம்ப முக்கியமானது. இது எதுவுமே உலகத்துக்கு தெரியாது. யுனைடெட் நேஷன்ஸ் மட்டும் அப்பப்போ வந்தேப்பா இதை செய்யாதப்பா பசுமைப்பா அப்படின்னு சொல்லுவா, குரல் கொடுப்பாங்க. எகிப்திலையும் ஜோர்டான் நாடுகள்லையும் இதை பல்வேறு சடங்குகளுக்கு ஏற்கனவே சொல்லியிருந்தேன்னா, அதே மாதிரி ஃபுட்டு, எரிபொருள், மருந்து, இது எல்லாத்துக்குமே வந்து இந்த ஆலிவ் மரங்கள் தான் பயன்படுது. அது மட்டும் இல்லை, 850 மில்லியன் ஆலிவ் ட்ரீஸ் வந்து வேர்ல்டு ஃபுல்லாக இருக்குது அப்படிங்கிறாங்க. பாலஸ்தீனில் 10 லட்சம் மரங்கள் வந்து இதுவரைக்கும் அழிக்கப்பட்டுருச்சு அப்படிங்கிறாங்க. அப்போது வேர்ல்டு ஃபுல்லாக இருக்கக்கூடிய மரங்களுடைய தாய் நிலம் அப்படிங்கிறது வந்து இந்த பாலஸ்தீனம் தான். அம்பானியருடைய வீட்டில், நம்ம ஊரில் அம்பானி இருக்காரு பெரிய பணக்காரரு, அந்த அம்பானியினுடைய வீட்டில் கூட 2 ஆலிவ் மரங்களை ஸ்பெயின்லேருந்து இறக்குமதி பண்ணியிருக்காங்களாம் ரைட்டுங்களா. அப்போது
மொத்தம் அதனுடைய மதிப்பு வந்து ஒரு மரத்தினுடைய மதிப்பு 44 லட்சம் ரூபாயா, ரெண்டு முறை 88 லட்சம் ரூபாய் கொடுத்து வாங்கியிருக்காங்க. அந்த மரங்களை வந்து தன்னுடைய வீடுகள்லையே வந்து அம்பாடி குடும்பத்தார் வச்சு வளர்க்குறாங்க அப்படிங்கிற ஒரு செய்தி ஒன்று. அப்போது இவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்த அது எதுக்காக சொல்கிறாங்கன்னா, கடவுளே வந்து அந்த மரத்தில் குடியிருக்காரு அப்படின்னு நம்புகிறாங்க. அதனால தான் அம்பாடி குடும்பத்தார் அந்த மரங்களை வந்து தன்னுடைய வீடுகளுக்கு கொண்டு வந்திருக்காங்கங்கிறதையும் இந்த இடத்துல சுட்டி காட்ட வேண்டிய தேவை இருக்குது. இது 2021 இது நடந்தது. 1920 எப்போ இஸ்ரேல் அப்படின்னு ஒரு நாடு உருவாகிறதுக்கு முன்னாடி அந்த பாலஸ்தீனியர்கள் அவங்களுடைய நாடுகளில், இப்போ நீங்கள் பார்க்குறீங்கல்ல, அம்மிக்கல்லை வச்சு அந்த பழக்கொட்டைகள் இருக்குது, அந்த பழங்களை வந்து அரைக்கக்கூடிய காட்சி தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. பாலஸ்தீனியர்கள் ஒரு குடும்பமாக உட்கார்ந்து தான் வீட்டில் வளர்ந்த அந்த மரத்தனுடைய பழங்களை, அதனுடைய இருக்கக்கூடிய காய்கனிகளுடைய கொட்டைகளை அரைக்கக்கூடிய காட்சி அம்மிக்கல்லை வச்சு. ஓ, இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குல்ல. அப்படி வந்து பார்த்து பார்த்து ரசித்த ஒரு மரத்தை வெட்டி வீழ்த்தும் போது அந்த பாலஸ்தீன தலைமுறை எவ்வளோ வருத்தப்படுவாங்க. இதெல்லாம் வந்து இன்றைக்கி இருக்கக்கூடிய உலக நாடுகள் பார்த்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கும்போது, இதெல்லாம் அமெரிக்காவுக்கோ ரஷ்யாவுக்கோ சைனாவுக்கோ தெரியாமல் இல்லை, அரபு நாடுகளுக்கு தெரியாமல் இல்லை. ஏன்னா அரபு நாடுகள் நிறையா நாடுகளுக்கு இந்த ஆலிவ் விதைகள்லாம் ஏற்றுமதி பண்ணுறதே பாலஸ்தீன் தான். இப்போது இதனோட எக்கனாமிக்கல் லெவலில் இது எவ்வளோ தூரம் முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படின்னா, பாலஸ்தீன்லேருந்து 10.9 மில்லியன் US டாலர்ஸ் இது மூலிமா எக்கனாமிக்கல் லெவல் கிடைக்கிது. வெஸ்ட் பேங்க் ஏரியா மேற்கு கரையில் மட்டும் 9.1 மில்லியன் டாலர் அளவுக்கு ஏற்றுமதி செய்யப்படுது. காசாவில் 1.8 மில்லியன் டாலர் US டாலருக்கு ஏற்றுமதி செய்யப்படுதுங்கிறாங்க, வருவாய் கிடைக்குதுங்கிறாங்க. அப்போ இவ்வளவு செல்வ செழிப்புள்ள ஒரு மரத்தை பாலஸ்தீனியர்களுக்கு கிடைக்கக்கூடாது அப்படின்னு அந்த அடையாளத்தை அழிக்கக்கூடிய இஸ்ரேலுடைய பெருமுயற்சியை என்னன்னு சொல்லி பாராட்டுறது. வாயில் நல்லா வருது, ஆனால் மனசுக்குள்ளேயே வைக்க வேண்டியது இருக்கு. ரெண்டாவது, 2012 கொல்கினியா அப்படிங்கிற இடம், 2017 நபிலியா அப்படிங்கிற இடம், இதெல்லாமே பாலஸ்தீனத்தில் இருக்கக்கூடிய பகுதிகள். இங்கெல்லாம் ரோடு போட்டு தரேன் அப்படிங்கிற பேரில் தான் இஸ்ரேல் வந்து இந்த ஆலிவ் மரங்களை அழிச்சிருக்காங்க. இதுக்கு யுனைடெட் நேஷன்ஸ் அப்பயே வந்து கண்டனம் தெரிவித்தது. கண்டனம் தெரிவிக்கிறதோடு ஐக்கிய நாடுகள் சபையினுடைய வேலை முடிஞ்சிருச்சு. இப்போ இந்த ஒரு ட்ரீ இருக்குல்ல, ஒரு ஆலிவ் ட்ரீ வந்து 20-25 கிலோ பழங்களை வந்து ஒரு அறுவடையில் கொடுக்குமா. அப்போது இது வந்து பெர்னியா அப்படிங்கிற அந்த ஆலிவ் மரத்துக்கு உரிய ஸ்பெஷாலிட்டி அப்படிங்கிறாங்க. 2007 அந்த மரத்தை வந்து தன்னுடைய தேசிய மரமாக இஸ்ரேல் அறிவிச்சுக்கிச்சு. ஆனால் பலாயிரக்கணக்கான ஆண்டுகளாக பாலஸ்தீனத்தினுடைய தேசிய மரமாகவும், பலாயிரக்கணக்கான ஆண்டுகளாக பாலஸ்தீனியர்களுடைய அடையாளமாகவும், இஸ்லாமிய சகோதரர்களுடைய சொந்த மரமாகவும் இருக்கக்கூடிய ஒரு தன்னுடைய தாய் வீட்டினுடைய தாய் கொடுத்த சீதனமாக ஒவ்வொரு வீடுகள்லையும் வச்சு அலங்கரிக்கக்கூடிய தம்பியா, சகோதரனா, அம்மாவா, அப்பாவா, தாத்தாவா, அப்படி ஒரு தலைமுறையே இறந்த 5 தலைமுறையும் அந்த மரத்தை பார்த்தா அவங்களுடைய ஒட்டுமொத்த குடும்பமுமே அந்த மரத்தில் இருக்கிற மாதிரியான ஃபீல் வந்து பண்ணுவாங்க அப்படின்னு. அந்த மரத்தையெல்லாம் வெட்டும் போது அந்த குடும்பங்கள்லாம் உட்கார்ந்து அழுகக்கூடிய காட்சிகளை பார்க்க முடியுது. இப்படிப்பட்ட விடயங்கள்லாம் இன்னமும் நம்ம உலகத்தில் இருந்துக்கிட்டு இருக்கு. ஆனால் அது எதுவுமே தெரியாமல் நம்மளும் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். இதே மாதிரியான ஒரு நிலை தமிழ்நாட்டுக்கு கூடிய விரைவில் வரும். ஏன்னா அந்த ஜெர்மன் ஜீன் வந்து உலகின் பல நாடுகளுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டு இஸ்ரேலை தனி ஒரு நாடாக கேட்டு தட்டி பறித்து வாங்கி இன்றைக்கி அடுத்த நாடை அபகரிக்கிறதுக்கு முயற்சி பண்ணதோ, அதே மாதிரி நம்முடைய தமிழ்நாட்டிலையும் நம்முடைய அடையாளங்கள் அழிக்கப்பட்டு கொண்டு இருக்கிறது. ஒரு குறிப்பிட்ட ஒரு இனம், மதம் சாதியெலாம் இல்லை, ஒரு குறிப்பிட்ட இனம் நம்மளை அழிக்க காத்து கொண்டிருக்கிறது, நம்முடைய அடையாளத்தை அழிப்பதற்காக காத்து கொண்டிருக்கிறது. உஷாராக இருங்க நண்பர்களே. இன்னைக்கு பாலஸ்தீனத்துக்கு ஏற்பட்ட நிலை நாளை நமக்கும் வரலாம். அதற்கு முன்னதாக மனித நேயத்தை காப்போம், மரங்களை நேசிப்போம், இயற்கையை பாதுகாப்போம். அந்த ஒப்பற்ற ஒரு நோக்கத்தோட கண்டென்ட் கிரியேட்டர் சாதனா ஜெனிஃபர் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு என் கையெழுத்து என் மக்களுக்கானது. மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.